அண்மை செய்தி, காவல் உயர் அதிகாரிகள் 11 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திண்டுக்கல் எஸ்பி பாஸ்கரன் சென்னை போக்குவரத்து கிழக்கு துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சாமி சிங் மீனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல் உயரதிகாரிகள் 11 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார், அவருடன் பேசலாம். சரவணன், வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக காவல்துறையில டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட 11 அதிகாரிகள், இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் டிபிஎஸ் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். மொத்தம் 11 உயர் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதுல முக்கியமான பொறுப்பாக சிறைத்துறையினுடைய டிஜிபி அமரேஷ் புஜாரி, இவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இடமாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு காகித அச்சு நிறுவனத்தினுடைய ஊழல் கண்காணிப்பு பிரிவில் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சிறைத்துறைக்கு புதிய அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த மகேஸ்வர் தயால் ஐபிஎஸ், இவர் வந்து அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், கூடுதல் டிஜிபி என்று சொல்வார்கள். இந்த கூடுதல் டிஜிபியாக சிறைத்துறைக்கு வந்து இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சிறைத்துறையில டிஜிபி அந்தஸ்தில் இருந்த அமரேஷ் புஜாரி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு ஏடிஜிபியை அங்கு வந்து தற்பொழுது நியமனம் செய்திருக்கிறார்கள். அதே போல குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவினுடைய கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக், இவர் இடமாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய இவர் வந்து உறுப்பினர் செயலராக, அதாவது கூடுதல் டிஜிபியாகவும் உறுப்பினர் செயலாகவும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் இவர் ஐஜி பிரமோத் குமார், இவர் இடமாற்றம் செய்யப்பட்டு இந்த மின்வாரியத்துல ஊழல் கண்காணிப்பு பிரிவுல வந்து அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துல பொறுப்பில் இருந்த ஐஜி தமிழ்ச்சந்திரன், அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு இவர் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவினுடைய ஐஜியாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரியான தர்மராஜன், இவர் வந்து மத்திய அயல் பணியில ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமையில பணியில் இருந்தார் தர்மராஜன். இவர் வந்து தமிழக ஐபிஎஸ் கேடர் அதிகாரி, ஏற்கனவே சென்னை மற்றும் பிற மாவட்டங்கள்ல வந்து எஸ்பி உள்ளிட்ட பொறுப்புகளிலும், சென்னையில வந்து துணை ஆணையர் உள்ளிட்ட பொறுப்புகளையும் வகித்தவர். அதற்கு பிறகு மத்திய அயல் பணிக்கு, அதாவது என்ஐஏவிற்கு வந்து இவர் சென்றிருந்தார், அந்த பணியில இருந்தார். என்ஐஏ பணிபுரிந்தவர் தற்பொழுது மீண்டும் வந்து தமிழக கேடருக்கு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில அவர் இணை ஆணையராக, அவர் பதவி உயர்வு பெற்று இணை ஆணையராக தற்பொழுது சென்னையினுடைய கிழக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை காவல்துறையில கிழக்கு மண்டலத்துல இந்த பணியிடம் வந்து நீண்ட, அதாவது ஒரு 2 மாதத்திற்கு மேலாக வந்து காலி பணியிடமாகவே இருந்த நிலையில அவர் கிழக்கு மண்டல இணை ஆணையராக தர்மராஜன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் இந்த கடலோர அமலாக்க பிரிவு என்று ஒன்று இருக்கிறது, அதுல வந்து அதனுடைய காவல் கண்காணிப்பாளராக சந்திரசேகரன் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார். மொத்தம் ஒரு 11 அதிகாரிகள், முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றம் செய்து தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.